இதுதான் பயங்கர 9வது வசனம் இல்ல. இது ஒரு பயங்கர ரகசியமான ரகசியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வசனம். என்ன தெரியுமா? இவர்கள் இப்பொழுதுதான் மீன் பிடித்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் கரையிலே வந்த பொழுது ஏற்கனவே கரி நெருப்பு போட்டு மீன்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன, அப்பமும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ல விரும்புகிறார்? யோ, எனக்கு ஓம் மீன் தேவையில்லை, என்கிட்ட மீன் ஸ்டாக்ல இருக்குது. எங்கேருந்து வந்துச்சு சொல்ல மாட்டேன், எங்கேருந்து அப்பம் வந்துச்சு சொல்ல மாட்டேன். ஏன்? நான் தேவன், நான் எப்படி வேண்டுமானாலும் மீன் வைத்திருப்பேன். உன் மீன் எனக்கு தேவையில்லை. அப்போ முதலிலே நீர் கேட்டீர், கிண்டலுக்கு கேட்டேன். இதுதான் ஆண்டவர். புரியுதா? ஆனால் அவர் எவ்வளவு நல்லவர் என்றால் அடுத்து என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். வாவ், இதுதான் இயேசுல எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம். அவருக்கு நம்முடைய மீன் தேவையே இல்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், சர்வ ஞானி, அவர் தேவன். ஆனால் நம்முடைய ஒரு சிறு பங்களிப்பையும் நாம் அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வா வா வா, தேவையே இல்லை அவருக்கு, ஆனால் நாமும் அவரோடு இணைந்து செயல்பட அவர் அனுமதிக்கிறார். என்கிட்ட மீன் இருக்குடி, ஓ மீன் எனக்கு தேவையில்லை. என்கிட்ட அப்போ இருக்குடி, நான் உலகத்துக்கே போஷிக்கிற தேவன். ஆனாலும் பரவாயில்ல, நீயும் கொஞ்சம் மீனை கொண்டு வந்து வை. என்னுடைய பங்களிப்பும் உன்னுடைய பங்களிப்பும் சேர்ந்து செயல்படட்டும். பாருங்க, என்ன தெரியுமா, உன்னை நான் பெருமைப்படுத்த விரும்புகிறேன். நீ உன் மீன்களை கொண்டு வந்து வைப்பதன் மூலம் உனக்கு உன் பெயரை நான் பெருமைப்படுத்த விரும்புகிறேன். இதுதான் தேவ ரகசியம். உங்கள் தசம பாகம், உங்கள் காணிக்க இதை வச்சுக்கிட்டு ஆண்டவர் வண்டி ஓட்டணுமா? என்ன தேவ ராஜ்யம் பிச்சைக்கார ராஜ்யமா? தேவனுடைய ராஜ்யம் தேவனுடையது. பொன்னும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது. அவருக்கு உங்களுடைய என்னுடைய பணமும் தேவையில்லை, உங்களுடைய என்னுடைய தாளந்தும் தேவையில்லை, உங்களுடைய என்னுடைய உழைப்பும் தேவையில்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் இங்கே இருக்கிற ஆக வயசு போனவங்க யார்? அம்மா உங்களை சொல்லலாமா ஆக வயசு போனவங்கன்ட்டு? என்ன இப்போ ஒரு 33 வயசு இருக்குமா? இருபத்தி மூணு இல்லை. இப்போ மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம அந்த அம்மா தான் இங்கே இருக்கிறவங்களே வயசு போனவங்க. எல்லாருலேயும் இளமை நான். இப்போ நம்ம யாராவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்தோமா? ஹலோ, 100 வருஷத்துக்கு முன்னால இருந்தமா? அப்ப தேவ ராஜ்யம் ஒழுங்கா ஓடிச்சு இல்ல 100 வருஷத்துக்கு முந்தி? 2000 வருஷங்களாக தேவ ராஜ்யம் ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா, நானும் நீங்களும் இல்லாமல். அப்போ உங்களுடைய என்னுடைய காணிக்கை, ஊழியம், திறமை, வரம், அது இது எதுவுமே இல்லாமல் இன்னும் ஒரு 2000 வருஷத்துக்கு தேவ ராஜ்யத்தை தேவனால் ஓட்ட முடியாதா? முடியும். பின்னே ஏன் தசமபாகம் கொண்டு வா, காணிக்கை கொண்டு வா, உன் தாளந்துகளை கொண்டு வா, உன்னை ஊழியத்துக்கு கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கு தேவை என்றபடினால் அல்ல, அவருக்கு தேவையில்லை. நம்முடைய பங்களிப்பையும் நாம் கொடுப்பதன் மூலம் நம்மை அவர் கௌரவப்படுத்த விரும்புகிறார். இதை விட ஒரு அல்லேலூயா வந்திருக்கணும். விளங்குதா? தசம பாகத்தை கொடுக்கிறது என்ன தெரியுமா, நமக்கு கிடைத்த ஒரு கௌரவம். கஞ்ச பயல்களுக்கு அதெல்லாம் புரியாது. சம்பாரிச்சல பத்துல ஒன்று போகுதேன்னு தான் அது பார்க்கும், அதையும் கொத்தி வச்சுக்கிறதுக்கு தான் பார்க்கும். புரியுதா நான் சொல்றது? அந்த தசம பாகத்தை, தன்னுடைய பண்டசாலைக்கு சொந்தமான தசம பாகத்தை வச்சுக்கிட்டு இது ஒரிசாவுக்கும் பீகாருக்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உதவி செய்ய பார்க்கும். அதாவது இவருடைய பர்சனல் எடுத்து நான் மற்றவனுக்கு தான தர்மம் பண்ற மாதிரி. தசம பாகம் கர்த்தருடைய பணம், உங்க பண்டகசாலைக்கு போக வேண்டிய பணம. அதை வச்சுக்கிட்டு இவங்க பீகாருக்கு உதவி பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு உதவி பண்ணுவாங்க. கேட்டா எங்க சர்ச்சை விட அங்கெல்லாம் தேவைகள் இருக்குதான் இவங்களே தீர்மானிப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? அன்பானவர்களே, உங்கள் தசம பாகங்களை உங்களிடத்துல ஆண்டவர் கேட்கிறார் என்றால் அது உங்களுக்கு கௌரவம் ஐயா.
உங்கள் காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்றால் அது உங்களுக்கு பெருமை. இன்றைக்கு ஒன்றுமில்லாத என்னை பிரசங்கம் பண்ண வைக்கிறார் என்றால் அது எனக்கு பெருமை. ஐயா, இதுல என்ன பீத்தல் வேண்டி கிடக்குது? புரியுதா? நான் இல்லாம என்ன அழகா தேவராஜ்யம் ஓடிச்சு, இனி ஓடும். 100 வருஷத்துக்கு முந்தைய நான் இருக்கல, 100 வருஷத்துக்கு பிறகு நான் இருக்க போறதில்ல. ஆனால் தேவராஜ்யம் 100 வருஷத்துக்கு முன்பும் இருந்தது, 100 வருஷத்துக்கு பிறகும் இருக்கும். அது நித்தியமானது. யோசிச்சு பாருங்க பாப்போம். நானும் நீங்களும் நேத்து வந்தவங்க, நாளைக்கு போக போறவங்க, கூட இருந்துகிட்டு என்னமோ எங்க தசமபாகத்துல தான் தேவராஜ்யம் ஓடுற மாதிரியும், என்னமோ நாம ஊழியம் செய்யறனால தான் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்கிற மாதிரியும் ஒரு பெரிய தென்னா வெட்டு. இதனாலதான் எங்களுக்கு எல்லாம் கிழியுது. என்னத்துக்காக ஆண்டவர் நம்முடைய ஒத்துழைப்பை, நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய திறமைகளை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நம்முடைய கௌரவத்துக்காக, அவ்வளவுதான். உங்கள் மீன்களிலும் கொஞ்சம் கொண்டு வாருங்கள், உங்களுக்கும் அதனாலே கொஞ்சம் பெருமை வரும், அவ்வளவுதான். அப்போ ஒரு சாப்பிடும் போது ஒரு திருப்தி, நம்ம பிடிச்ச மீனும் இதுல இருக்கு, அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? உண்மையாக கர்த்தர் உங்களை ஏதாவது ஒன்றுக்கு பயன்படுத்த விரும்புகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய கௌரவம் உங்களுக்கு. என்னை ஒரு முழு நேர ஊழியக்காரனாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பது எவ்வளவு கௌரவம் தெரியுமா? நான் ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்ன பணம் வந்திருக்கும், பணம். ஆனால் எனக்கு அதில் கௌரவமா? என்னுடைய பேஷன்ஸ் மாத்திரம் என்னை கௌரவிச்சிருப்பான் டாக்டர்னு. என் சொந்தக்காரங்க முன்னால் நான் கொஞ்சம் பெருசாக நான் டாக்டர்னு பீத்திக்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவ ராஜ்யத்திலே ஒரு ஊழியனாக இருக்கும் பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா? தேவனே என்னை பயன்படுத்துகிறாரே. கர்த்தருக்கு, நீங்கள் கர்த்தருக்கு உங்களுடைய சில சில்லறைகளை கொடுப்பதற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்துருக்கிறாரேன்னு சந்தோஷப்படுங்க. சொல்லுவோமே பில்கேட்ஸ் வாரான்ட்டிங்க. பில்கேட்ஸ் தெரியுமா? பில்கேட்ஸ், அவனை பற்றி ஜோக்காக சொல்லுவாங்க, கீழே விழுந்து விழுந்த $1,000 கூட அவன் பிறக்க மாட்டானா? ஏன்? அவன் கீழே குனிஞ்சு பிறக்கிறத விட அவனுக்கு அதிகமான சம்பளம் வருதுன்ட்டு. ம், இப்போ பில்கேட்ஸ் இதுக்குள்ளே வந்துட்டானா? நீங்கள் ஒரு 1000 சிங்கப்பூர் டாலரை போய் அவர்கிட்ட என்பில் போட்டு பில்கேட்ஸ் இதை நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்தான எடுத்துக்கிடுவானா? என்ன நினைப்பான்? யாருக்கு யாரடி கொடுக்க பார்க்குற நினைப்பாங்களா, நினைப்பீங்களா இல்லையா? அவன் நினைப்பானா இல்லையா? பில்கேட்ஸையே படைத்த ஆண்டவர் 1000 சிங்கப்பூர் டாலர் இல்லை, நீங்கள் கொடுக்குற 2 சிங்கப்பூர் டாலர் கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாரே, எந்த அளவு பெருமை நமக்கு அது. யோசிங்க. எங்கே நீங்கள் வந்து எஸ்பி பாலசுப்ரமணிக்கு முன்னால் கொஞ்சம் நின்று பாடி பாருங்கள், அவர் ரசிப்பாரான்னு பார்ப்போம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, சித்ரா, சுசிலா இவங்களும் ஒரு ஃபோரமில் உங்களை உட்கார வச்சுட்டு முன்னுக்கு நின்று நீங்கள் பாடுறீங்களா? அந்த சிங்கர்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த வாய்ஸ் கொஞ்சம் பிழைகிறவங்களுக்கு என்ன அழகாக கிழிச்சு அனுப்புகிறாங்கன்ட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வாங்க. அதாவது நீ லாயக்கில்லை போய் தொலைங்கிறத அழகாக சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஸ்ரீலங்காவில் நானும் அந்த பேனலில் இருந்தேன், நானும் ஒரு ஜட்ஜாக இருந்தேன். ஆகவே அந்த மாதிரி பண்ணும்போது என் முன்னுக்கெல்லாம் அவங்க வந்து பாடும்போது ரொம்ப பயப்படுவாங்க. சரி, இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்களாம், சரி, நீங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, சுசீலா, சித்ரா, மனோ, உன்னிகிருஷ்ணன் இந்த குரூப்புக்கு முன்னால் உங்களை விட்டு ஒரு பாட்டு பாட சொல்கிறாங்க. என்ன பாட்டு பாட போகிறீங்க? அந்த பாட்டு தான். என்ன பாட்டு? இந்த இன்னும் ஏதாவது ஒரு பாட்டுன்னு சொல்லுங்கள். எப்படி பாடுவீங்க? இன்றைக்கி பாடுனீங்களே, என்ன பாட்டு? என்னம்மா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இப்படி தான் பாடுவோம் நம்ம, ஆமாவா இல்லையா? ஓகே, 2 தாங்க. அப்படியா பாடுவோம்? இல்லை. அப்போ பாலசுப்ரமணியம் என்ன சொல்லுவார் உங்களுக்கு? நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க அப்படிம்பாரு இல்லையா? சரிதானே? ஜானகி என்ன சொல்லும்? நீங்கள் இதை விட சங்கீதம் எங்கேயாவது கொஞ்சம் கற்றுக்கிட்டு தான் வரணும் பாடுறதுக்கு அப்படின்னு அது சொல்லும். ஆமாவா இல்லையா? இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், இங்கே இருக்கிற நம்ம யாருமே அவங்க யாருக்கு முன்னாலையும் பாடுனா எடுபடாது. ஆனால் நம்ம பாடுறத
ரசிச்சு ருசிச்சு சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து இந்த சுசீலா, ஜானகி, பாலு இவர்களெல்லாம் படைச்ச தேவன் கேட்கிறார். யாருக்கு பெருமை? யாருக்கு பெருமை? நமக்கு பெருமை. அவருக்கு பாடுவதில் நமக்கு பெருமை, அவருக்காக பேசுவதில் நமக்கு பெருமை, அவருக்கு காணிக்கை கொடுப்பதில் நமக்கு பெருமை. புரிஞ்சிக்கிறங்க, உங்கள் மீன்களில் கொஞ்சம் கொண்டு வாருங்கள். ஐ வாண்ட் யுவர் பார்ட்டிசிபேஷன். நான் சர்வ வல்லவர், வா சர்வ வல்லவரோடு இணைந்து ஆடலாம். என்ன மாதிரி தெரியுமா? ஒரு கிரிக்கெட்ல சர்வ வல்லவர் பேட் பண்ண போறார், உங்களுக்கு ஒரு பேட்டை கொடுத்து நீ அடுத்த பக்கத்தில் நில்லு, லெட்ஸ் பிளே டுகெதர்னு சொல்ற மாதிரி இருக்கு. கிரிக்கெட்டை பத்தி ஒன்றும் தெரியாத நீங்களும் சர்வ வல்லவரும் ஒரே டீமுக்கு விளையாட அவர் வைக்கிறாரே, இது புரியலை அவங்களுக்கு. புரியுதா நான் சொல்றது? உங்கள் மீன்களில் சிலவற்றை கொண்டாருங்கள். பிரச்சனை இல்லை, என்கிட்ட சொந்த மீன் இருக்கு, பட் ஐ லைக் யுவர் ஃபிஷ் ஆல்சோ. இஸ் இட் ட்ரூ லான்? யா, பிரிங் இட் ஓவர். சமைச்சு சாப்பிட்றாங்க. ஆண்டவர் பேசுறாரா? ஆண்டவர் பேசுறாரா? எஸ். அந்த அளவு உங்களில் அவர் முக்கியத்துவம் வச்சிருக்கிறார். உங்களுடைய குடும்பம் உங்களை அவ்வளவு மதிக்காவிட்டால் கூட பரவாயில்லை, உங்களுடைய நண்பர்கள் உங்களை மதிக்காவிட்டால் கூட பரவாயில்லை, மற்றவர்களுக்கு நீங்கள் பெருமதி இல்லாத ஒரு ஆளாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் எவ்வளவு பெருமதி என்றால் அவர் சொல்லுகிறார், வா நானும் நீயும் இணைந்து செயல்படுவோம். என்னோடு இணைந்து நீயும் செய். நீ தேவையில்லை எனக்கு, நான் சர்வ வல்லவர், ஆனால் எனக்கு ஆசை உன்னையையும் சேர்த்து விளையாடுவதற்கு. சின்ன காலத்தில் எங்கள் அண்ணன் என்னையோட 5 வயசு மூப்பு, அவங்கெல்லாம் விளையாடும் போது என்னையே சேர்த்துக்கிற மாட்டாங்க. எவ்வளவு கவலையாக இருக்கும் தெரியுமா? எவ்வளவு கவலையாக இருக்கும். என் அண்ணன் வராத அன்னைக்கு அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னையை கூப்பிட்டுக்கிறானுங்க, வாடா விளையாடுவோன்ட்டு. அதுவும் என் அண்ணனுக்கு தடுமல் வரணும், காய்ச்சல் வரணும், அவர் விளையாட வரக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை அந்த காலத்தில். ஏன்னா அவன் வரலையோ எனக்கு சான்ஸ், என்னைய சேர்த்துக்கிட்டாங்கப்பா விளையாடன்ட்டு. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குமோ தெரியாது. அப்போ என்னை விட ஒரு 5 வயசு பெரியவனுங்க, அவனுக்கிட்ட விளையாட்டில் என்னைய சேர்த்துக்கிட்டாங்களாம். ஐயோ ஐயோ ஐயோ, சர்வ வல்லவர் அவருடைய ஊழியத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுகிறாரே, எவ்வளவு பெருமை இது. இது தெரியாமல் சில பேர், நான் ஊழியத்தை விட்டுட்டு போகிறேங்கிறான், நான் சேர்ச்சை விட்டுட்டு போகிறேங்கிறான், நான் தசம கொடுக்க மாட்டேன், ஏன்னா அது பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இல்லைங்கிறான். ஐயா சான்ஸ், ஐயா சான்ஸ் நமக்கு சர்வ வல்லவரோடு கைகோர்த்து ஊழியம் செய்வதற்கு.